ஹாய் வீவர்ஸ், மீண்டும் வெல்சான் ரிவ்யூ தமிழ்ச்சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல பெருமூச்சு அடைகிறேன். இந்தியன் கார் மார்க்கெட்ல ஜூன் மாதம் 2022 எண்ணிக்கையுடைய அடிப்படையில் அதிகமான எண்ணிக்கையில் கார்கள் வந்து முதல் 10 இடங்களை பிடிச்சிருக்கக்கூடிய அந்த மிக முக்கியமான கார்கள் எது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்கள் பற்றி செய்திகள், ரிவ்யூஸ், கமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்காக நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஜூன் மாதத்துடைய டாப் 10 கார்கள் எது அப்படிங்கிறத இப்போ டீட்டெயில் பார்க்கலாம். 10th இடத்தை பிடிச்சிட்டு காருங்கிறது ஹுண்டாயினுடைய வெனுங்கிற கார், ஒரு அட்டகாசமான கார். இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 2022 10,321 கார்கள் மட்டுமே வித்து 10th இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்த காருடைய சென்னை ஆண்ட்ரோட் பிரைஸ்ங்கிறது 870,000 ஆரம்பிச்சு 15,07,000 வரைக்கும் வித்துக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன் இந்த கார் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் டீசல் ரெண்டு ஆப்ஷனும் இந்த கார் அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. டீசல்லையுமே மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும்தான் இருக்கே தவிர ஆட்டோமேட்டிக் சுத்தமாக கிடையாது. ஹுண்டாய் வெனு டெவலப்மெண்ட் மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 17.5 கிலோமீட்டர் பெர் லிட்டர், பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 17.5 கிலோமீட்டர் பெர் லிட்டர், டீசலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 23.4 கிலோமீட்டர் பெர் லிட்டர் மைலேஜ் கொடுக்கிற காரா இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. 9th இடத்தை பிடிச்சிட்டு காருங்கிறது இந்தியன் கார் மேக்கரான டாட்டாவுடைய பஞ்சுங்கிற கார். இது ஒரு மைக்ரோ எஸ்யூவி செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு காரும் கூட, ஒரு பெரிய எஸ்யூவி கார். நீங்க சுருக்கமா பாத்தீங்கன்னா எப்படி தெரியுமோ அதான் இந்த ஒரு பஞ்சினுடைய அட்டகாசமான ஸ்டைலிஷ் லுக், ஒரு பெர்ஃபெக்டான சேஃப்டி ஆஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்க. இந்த காருடைய எக்ஸ்டீரியர் லுக்கா இருக்கட்டும், இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டா கொடுத்துருக்காங்க. இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 2022 10,414 கார்களை வித்து 9th இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்த காருடைய சென்னை ஆண்ட்ரோட் பிரைஸ்ங்கிறது 679,000 ஆரம்பிச்சு 10,94,000 வரைக்கும் இப்போ கரண்டா வித்துட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன் இந்த கார் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்ரோல் மட்டும் தான் இருக்கு. பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. இந்த கார் டெவலப்மெண்ட் மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 18.97 கிலோமீட்டர் பெர் லிட்டர், பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 18.82 கிலோமீட்டர் பெர் லிட்டர் மைலேஜ் கொடுக்கிற கார் இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. 8th இடத்தை பிடிச்சிட்டு காருங்கிறது ஒரு அற்புதமான கார், அதை மாருதி சுசுகி எர்டிகாங்கிற கார். இது ஒரு 7-seater செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு காரும் கூட. இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 2022 10,423 கார்களை பற்றி 8th இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்த காரோட சென்னை ஆண்ட்ரோட் பிரைஸ்ங்கிறது 9,58,000 ஆரம்பிச்சு 15,34,000 வரைக்கும் இப்போ கரண்டா வித்துட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன் இந்த கார் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் சிஎன்ஜி ரெண்டு ஆப்ஷனுமே இந்த கார் அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் மேனுவலில் மட்டும்தான் இருக்க தவிர ஆட்டோமேட்டிக்கில் இந்த கார் கிடையாது. இந்த கார் டெவலப்மெண்ட் மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 20.51 கிலோமீட்டர் பெர் லிட்டர், அது பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 20.3 கிலோமீட்டர் பெர் லிட்டர், சிஎன்ஜியோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 26.11 கிலோமீட்டர் பெர் கிலோகிராம் மைலேஜ் கொடுக்கிற காரை இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. 7th இடத்தை பிடிச்சிட்டு காருங்கிறது ஒரு அற்புதமான கார், அது 4 மீட்டருக்கு உள்ளாடி வரக்கூடிய ஒரு சப்காம்பாக்ட் சிடான் செக்மெண்ட்ல வரக்கூடிய ஒரு காரும் கூட, மாருதி சுசுகியோட டிசைர்ங்கிற கார். இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 2022 12,597 கார்களை மட்டுமே வித்து 7th இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்த காரோட சென்னை ஆண்ட்ரோட் பிரைஸ்ங்கிறது 7,21,000 ஆரம்பிச்சு 10,51,000 வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன் இந்த கார் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் சிஎன்ஜி ரெண்டு ஆப்ஷனும் இந்த கார் அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் மேனுவலில் மட்டும்தான் இருக்கே தவிர ஆட்டோமேட்டிக்கில் இந்த கார் சுத்தமாக கிடையாது. இந்த கார் டெவலப்மெண்ட் மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோலோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 23.26 கிலோமீட்டர் பெர் லிட்டர், பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 24.12 கிலோமீட்டர் பெர் லிட்டர், சிஎன்ஜியோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 31.12 கிலோமீட்டர் பெர் கிலோகிராம் மைலேஜ் கொடுக்கிற காரா இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. 6th இடத்தை பிடிச்சிட்டு காருங்கிறது மாருதி சுசுகி அல்டோங்கிற கார். இது ஒரு என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு காரும் கூட. இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 2022 13,790 கார்களை மட்டுமே வித்து 6th இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்த காரோட சென்னை ஆண்ட்ரோட் பிரைஸ்ங்கிறது 3,94,000 ஆரம்பிச்சு 5,13,000 வரைக்கும் இப்போ கரண்டா வித்துட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன் இந்த கார் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் சிஎன்ஜி ரெண்டு ஆப்ஷனும் இந்த கார் அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் சிஎன்ஜி ரெண்டுலையுமே மேனுவல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க தவிர ஆட்டோமேட்டிக் இந்த கார் உங்களுக்கு சுத்தமாக கிடையாது. அல்டோ கார் டெவலப் பண்ணுடைய மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோலோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 22.05 கிலோமீட்டர் பெர் லிட்டர், அது சிஎன்ஜியோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 31.59 கிலோமீட்டர் பெர் கிலோகிராம் மைலேஜ் கொடுக்குற காரா இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. 5th இடத்தை பிடிச்சிருக்காங்க ஒரு அட்டகாசமான எஸ்யூவி கார், அது ஹுண்டாயோட கிரேட்டாங்கிற கார். இந்த கார் லான்ச் ஆன நாளில் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் ரொம்ப நம்பி விரும்பி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 2022 13,790 கார்களை விட்டு 5th இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்த காரோட சென்னை ஆண்ட்ரோட் பிரைஸ்ங்கிறது 12,64,000 ஆரம்பிச்சு 21,96,000 வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன் இந்த கார் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் ரெண்டு ஆப்ஷனும் இந்த கார் அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் டீசல் ரெண்டுமே உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. கிரேட்டா கார் டெவலப்மெண்ட் மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோலோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 16.8 கிலோமீட்டர் பெர் லிட்டர், அதை பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 16.9 கிலோமீட்டர் பெர் லிட்டர், டீசலோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 21.4 கிலோமீட்டர் பெர் லிட்டர், டீசலோட ஆட்டோமேட்டிக் 18.5 கிலோமீட்டர் பெர் லிட்டர் மைலேஜ் கொடுக்கிற காரா இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு.
நாலாவது இடத்தை பிடிச்சிட்டு காருங்கிறது இந்தியன் கார் மேக்கரான டாட்டாவோட நெக்ஸனுங்கிற கார். இந்த காரோட எக்ஸ்ட்ரீ லுக்காக இருக்கட்டும், இண்டியர் ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், சேஃப்டி ஆஸ்பெக்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ரொம்ப பெர்ஃபெக்டான கார். மக்கள் ரொம்ப நம்பி விரும்பி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. டாட்டானோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் காராக இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 2022 14,295 காரில் வந்து 4,000 பிடிச்சிருக்காங்க. இந்த காரோட சென்னை ஆண்டர் பிரைஸுங்கிறது 8,74,000 ஆரம்பிச்சு 16,77,000 வரைக்கும் இப்போ கண்டு வந்துட்டுருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன் இந்த கார் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் டீசல் ரெண்டு ஆப்ஷனும் இந்த கார் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் டீசல் ரெண்டுலேயும் உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. டாடா நெக்ஸான் கார் டெலிவரி பண்ணிய மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோலோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 17.57 கிலோமீட்டர் பெர் லிட்டர், பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் 16.35 கிலோமீட்டர் பெர் லிட்டர், டீசலோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 21.19 கிலோமீட்டர் பெர் லிட்டர், டீசலோட ஆட்டோமேட்டிக் 22.07 கிலோமீட்டர் பெர் லிட்டர் மைலேஜ் கொடுக்குற காராக இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. மூணாவது இடத்தை பிடிச்சிட்டு காருங்கிறது மாருதி சுசுகினோட பலினோங்கிற கார். இந்த காரை பொறுத்த வரைக்கும் இந்த கார் லான்ச் ஆன இன்னைக்கு வரைக்கும் மக்கள் எந்த தூய்வும் இல்லாமல் அட்டகாசமாக இந்த காரை பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 2022 16,103 காரில் வந்து மூணாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க. பலினோ காரோடைய சென்னை ஆண்டர் பிரைஸுங்கிறது 7,46,000 ஆரம்பிச்சு 11,07,000 வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன் இந்த கார் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் மட்டும்தான் இந்த கார் அவைலபிளாக இருக்கே தவிர வேறு எந்த ஃபியூல் ஆப்ஷனும் இந்த கார் அவைலபிளாக கிடையாது. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த கார் டெலிவரி பண்ணிய மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோலோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 22.35 கிலோமீட்டர் பெர் லிட்டர், பெட்ரோலோட ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 22.94 கிலோமீட்டர் பெர் லிட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு காரை இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. இரண்டாவது இடத்தை பிடிச்சிட்டு காருங்கிறது மாருதி சுசுகினோட ஸ்விஃப்ட்ங்கிற கார். இந்த காருமே இந்தியன் கார் மார்க்கெட்ல லான்ச் ஆனது இன்னைக்கு வரைக்கும் மக்கள் ரொம்ப விரும்பி எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கார் இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. ஸ்விஃப்ட் காரை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 2022 16,213 காரில் வந்து இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்த காரோட சென்னை ஆண்டர் பிரைஸுங்கிறது 6,85,000 ஆரம்பிச்சு 10,15,000 வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன் இந்த கார் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் மட்டும்தான் இந்த கார் கொடுத்துருக்காங்க, வேறு எந்த ஆப்ஷனும் உங்களுக்கு கிடையாது. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோலோட மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த கார் டெலிவரி பண்ணிய மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோலோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 23.2 கிலோமீட்டர் பெர் லிட்டர், அது பெட்ரோலோட ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 23.76 கிலோமீட்டர் பெர் லிட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு கார் இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. ஜூன் மாதம் 2022 எண்ணிக்கையினுடைய அடிப்படையில் அதிகமான எண்ணிக்கையில் வைக்கப்பட்ட கார் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாருதி சுசுகினோட வேகனார்ங்கிற கார். இது ஒரு டால்பாய் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு காரும் கூட. இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 2022 19,190 கார்களை விட்டு முதலாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்த காரோட சென்னை ஆர்டர் பிரைஸுங்கிறது 6,31,000 ஆரம்பிச்சு 8,31,000 வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன் இந்த கார் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் சிஎன்ஜி ரெண்டு ஆப்ஷனும் இந்த கார் அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் மேனுவல் மட்டும்தான் இருக்கே தவிர ஆட்டோமேட்டிக்கில் இந்த கார் சுத்தமாக கிடையாது. வேகனார் கார் டெவலப் பண்ணுற மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 24.35 கிலோமீட்டர் பெர் லிட்டர், அது பெட்ரோட ஆட்டோமேட்டிக் 25.19 கிலோமீட்டர் பெர் லிட்டர், சிஎன்ஜியோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 34.05 கிலோமீட்டர் பெர் கிலோகிராம் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு காரை இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ நான் இன்றைக்கி கொடுத்த இந்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் கண்டிப்பாக உங்களை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கும் நம்புறேன். இன்னும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.